சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இருட்டறையில் இருக்குதடா உலகம், சாதி இருக்குதென்போனும் இருக்கின்றானே என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வரிகளைப் போல, சாதி கொடுமையால் இருண்ட உலகத்தை தன்னுடைய பரந்த அறிவால் ஞானத்தால் விடிய வைத்த விடிவெள்ளி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் வேண்டாததை நீக்கிய சிற்பி, வேண்டியதை சேர்த்த ஓவியர். அண்ணல் அறிவுச்சுடராய் விளங்கி அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்தவர். அவருடைய கருத்துக்கள் ஆழமும் விரிவும் கொண்டமை, எதிர்காலத்துக்கு ஒளிவிளக்கு அது. நேற்று மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தது போல, அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 தேதியை சமத்துவ நாள் என்று கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று ஏப்ரல் 14 தேதி இனி சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்றும், சமத்துவ நாள் உறுதிமொழி தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய கூட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அண்ணலுடைய முழு அளவு வெண்கல சிலையை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆ ராசா அவர்கள் பெரியாருடைய நூல்களை 21 மொழிகளில் மொழிபெயர்த்ததை பாராட்டியதோடு, அண்ணல் அம்பேத்கருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்களை தமிழில் வாசிக்க வாய்ப்பாக மொழிபெயர்த்து புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழக அரசால் அண்ணனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்கள் செம்பதிப்பாக தமிழில் வெளியிடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதியின் நோக்கம் சமத்துவத்தை அடைவதே என்பதையும், இவ்விரண்டும் நம் இலக்கின் இரண்டு கண்கள் என்பதையும் இந்த மாமன்றம் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டமே அறியும். தமிழர்கள் அனைவரும் உயர்ந்த நிலையை அடைக்க எத்தகைய விண்ணப்பம் வந்தாலும் அதை உடனே பரிசீலித்து ஆவண செய்கிற ஆட்சிதான் இப்பொழுது நடக்கிறது என்பதை தெரிவித்து, இந்த அளவில் இந்த அறிவிப்பை நிறைவு செய்து அமைகிறேன். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.